ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் சிக்கி. அண்ட் இன்னைக்கு வீடியோட டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, இன்னைக்கு வீடியோட டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட சம்பை வந்து நான் க்ளீன் பண்ண போகிறோம். ஐ மீன் இருக்கிறதுலே இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஓவர்ஃப்ளோ சிஸ்டம் சம்பு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபில்ட்ரேஷன் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு ஃபில்ட்ரேஷன் நீங்கள் வைக்கிறீங்கனாலே அதில் இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம்னா தலைவலினா இந்த ஒரு விஷயந்தான். ஸோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் அதை ஃபுல்லாக பார்ப்பீங்க. பெண்டினும் முடிச்சு ரொம்ப கஷ்டம், கையெலாம் அப்படியே மாதிரி ஆயிடுச்சு. வீடியோ பாருங்கள் கைஸ். அண்ட் நீங்கள் இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுறீங்க. அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் ஐடியும் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோ பார்க்கலாம். இதோ அவ்வளோதான் கைஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சம்பு மேலே இருக்க எல்லாத்தையுமே எடுத்துடலாம். ஐ மீன் எல்லாருமே அது மேலே வச்சுருக்க ஃபுட்டு எதாக இருந்தாலும் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு சம்பு வந்து ஃபுல்லாகவே டாப் வந்து ஓப்பனாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும், இந்த மாதிரி சம்பு வந்து நல்லா ஃபுல்லாக ஓப்பனாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழுக்கு தெரியும். ஸோ அங்கங்கே சின்ன சின்ன மீல் வாம்ஸ் தான் கிடக்கும், அதெல்லாம் அரோனா சென்று தப்பிச்சு ஃபில்டரில் போய் மாட்டி மறுகியானது அதெல்லாம். அண்ட் அந்த கார்னரில் அழுக்கு இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. அண்ட் அது பார்த்திங்கன்னா அதுவும் மீல் வாம்ஸோட ஸ்கின்னு தான் அது. ஸோ மீல் வாம்ஸ்க்கு வந்து ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ஓடு மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ அது வந்து சாப்பிடும்போது வந்து பிரேக் ஆகி அந்த மாதிரி விடும். அண்ட் இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இந்த பாட்டத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா அழுக்கு. ஸோ இந்த அழுக்கை மட்டும்தான் நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். மீடியாஸை நம்ம க்ளீன் பண்ண போகிறதில்ல. அண்ட் க்ளீன் பண்ணவும் கூடாது மீடியாஸ் எல்லாம். ஸோ ஏன்னா அதில் தான் பெனிஃபிட் பேக்டீரியாவே இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணுன்னா அப்புறம் இத்தனை நாள் அதை நம்ம டேங்கில் வச்சுருந்ததுக்கு அடுத்த இல்லாமல் வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, இப்போ நான் வந்து சம்பில் இருக்க ஃபஸ்ட்டு சேம்பரில் சேம்பராக போயிடலாம். ஃபஸ்ட்டு சேம்பரில் நம்ம இப்போ ஸ்பாஞ்சை மட்டும் எடுத்துருக்கோம். ஸோ ஸ்பாஞ்ச் எடுத்ததுக்கே உங்களுக்கு உள்ள அழுக்குன்னு பார்த்துருப்பீங்க நீங்கள், அப்படியே தண்ணி கலரையும் மாறி போச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாவா ராக்கு எடுத்துடலாம். அண்ட் லாவா ராக்கு உங்களுக்கு முன்னாடி தெரிலனா பார்த்துக்கோங்க, 6 kg லாவா ராக்கு இருக்குது. அண்ட் இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா, ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு. ஸோ அவ்வளோ அழுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு சேம்பரில் செராமிக் ரிங்ஸு, சாரி ஃபஸ்ட்டு மேலே நானோ ரோடு அண்ட் அதுக்கீழே செராமிக் ரிங்ஸு. ஸோ பாதி செராமிக் ரிங் எடுத்தாச்சு, அப்புறம் மீதி வந்து இன்னும் இருக்குது. ஐ மீன் செராமிக் ரிங் எடுக்கும் போது தான் எனக்கு கையெலாம் ரொம்பவே விரலாம் ரொம்பவே பெயின் ஆகிடுச்சு, அது ஒரு மாதிரி சொர சொரன்னு இருக்கும். அதனால் அதை எடுக்கும்போது கை வந்து ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும் அது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, எனக்கு ரொம்பவே ஹெட் ஆச்சு அது கையெலாம். அண்ட் இப்போது ஃபஸ்ட்டு சேம்பரில் இருக்க தண்ணியை வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ சம்பனா இந்த மாதிரி ஒவ்வொரு சேம்பராக தான் நம்ம தண்ணி எடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு சேம்பரில் இருக்க வாட்டர் வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியை உறிஞ்சி விட்டாச்சு, ஸ்ட்ரெயிட்டாக ட்ரைனேஜ் தான் தண்ணி. இந்த தண்ணியெல்லாம் ஒன்றும் சேவ் பண்ணி வைக்கல. அண்ட் இப்போது உட்காந்துட்டு பொறுமையாக எடுக்க வேண்டியதுதான், ஏன்னா அது வந்து நான் கொஞ்சம் ஹைட் வரையா. ஸோ அது ஸ்லாப்பு கீழே ஒழுங்காக உட்காந்து எடுக்க முடியாது. ஸோ முதுகுலாம் கழுத்துலாம் சரியான வழி அன்னைக்கு. இப்போது எடுத்தாச்சு, கொஞ்சம் அழுக்கு வந்து கீழே படிஞ்சிருக்குது. கீழே படிஞ்சிருக்க அழுக்கோடு அப்படியே பொறுமையாக எடுக்க வேண்டியதுதான். அழுக்கெல்லாம் அப்படியே சக் பண்ணி அண்ட் இப்போ ஃபஸ்ட்டு இது எடுத்தாச்சு. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மூணாவது சேம்பர் அப்படிதான் நம்ம செராமிக் ரிங்ஸ் அனுப்பிச்சில் அந்த சேம்பரில் இருக்க தண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக சைடில் ஸ்பாஞ்சில் சொல்லிவிட்டேன். ஸோ நீங்கள் எல்லா செல்லோட எல்லா கம்பார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு செப்பரேட்டர் வந்து எல்லா கம்பார்ட்மெண்ட்டுக்கும் நடுவில் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் கண்டிப்பாக நான் வச்சுருப்பேன். நீங்கள் வந்து வாட்ஸ் என்னோடய சம்பை பற்றி இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெட்டராக நல்லாவே புரியும் உங்களுக்கு இந்த வீடியோ. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு மேலே கீழே ஒரு ட்ரே வச்சுருப்பேன். ஸோ அந்த ட்ரேயை எடுத்தாச்சு, அந்த நடுவில் இருக்க ஸ்பாஞ்செலாம் எடுத்தாச்சு. ஸோ முக்கால்வாசி இப்போ சம்பு வந்து க்ளீன் பண்ணியாச்சு.
பட் நம்ம வந்து K1 மீட்டை வந்து நம்ம எடுக்க போகிறது இல்லை. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த பச்சை கலர் ஸ்பஞ்ச் இருக்குல்ல, அதை வச்சு சம்போட சைடு எல்லாமே நம்ம தேய்க்க போகிறோம். ஐ மீன் சைடுனா உள்ளெல்லாம் நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் இந்த சைடில் வாட்டர் மார்க்கு அப்புறம் சில அழுக்குகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும்தான் நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். அண்ட் பாட்டத்தில் இருக்கிறதா நம்ம ஒன்றும் இப்போ அப்படியே டிஸ்டர்ப் பண்ண போகிறது இல்லை, அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம பைப் வச்சு நம்ம சக் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக வரும், இல்லைனா அது ஃபுல்லாக தண்ணியோட மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கடுப்பு இருந்த வேலை. அதனால் இப்போ பொறுமையாக அப்படியே சைடில் இருக்க மட்டும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் அப்படியே உறிஞ்சி எடுத்துட வேண்டியதுதான். இப்போது சைடில் தேய்க்க ஆரம்பிச்சாச்சு. அண்ட் நிறைய பேர் கேட்பீங்க, நான் சம்பை நீங்கள் நிறைய வாட்டி பண்ணுவீங்களான்னு நினைப்பீங்க, பட் ஆனால் சம்பெலாம் நிறைய வாட்டிலாம் நான் பண்ண மாட்டேன். இந்த டேங்க் நான் பில்ட் பண்ணதில் இருந்தே பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது வாட்டி நான் சம்பை க்ளீன் பண்ணுறேன். ஐ மீன் டேங்க்கை பில்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. என்னோடய ஐடியா வந்து என்னென்னா 6 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி சம்பை க்ளீன் பண்ணலாம் தான் நான் இருந்தேன். ஸோ அதே மாதிரி தான், பட் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அவங்க வீடியோ எடுக்க முடியலனால, அதாவது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது என்கிட்ட மீடியாவும் கம்மி தான். ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஏற்றின மீடியா தான் இதெல்லாம். ஸோ இந்த வாட்டி ரொம்பவே வேலை பெண்டு நொந்துருச்சு. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்தாச்சு, மோரல்ஸ் தண்ணி நம்ம கொஞ்ச அளவுக்கு எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த டஸ்ட் எல்லாத்தையுமே அப்படியே பொறுமையாக நம்ம பைப் வச்சு சக் பண்ணி எடுத்துட வேண்டியதான். அதனால் இப்போ வந்து K1 மீடியா வந்து இருக்க தண்ணியை கொஞ்சம் எடுத்துகிட்டு அண்ட் பக்கத்தில் இருக்க செம்பரில் ஃபுல்லாத்தையும் நம்ம அப்படியே எடுக்க போகிறோம். அண்ட் எடுத்துகிட்டு இப்போது பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும் எடுக்கலை, அப்புறம் ஸ்பாஞ்சு வச்சு ஃப்ரெஷ் வாட்டர் வச்சு கொஞ்சம் அப்படியே ஒத்தி புழிஞ்சி அப்படி இப்படிலாம் எடுத்தேன். இப்போது மோட்டர் மட்டும்தான் இருக்குது, மோட்ரு K1 மீடியா. K1 மீடியா மட்டும் டிஸ்டப்பே பண்ண போகிறது இல்லை இந்த வீடியோவில். இப்போ K1 மீடியா இருக்கிற இடத்துல அப்படியே தான் இருக்கும். அண்ட் கேவும் முடியாது, நான் நிறைய வீட்டில் நிறைய வீட்டில் நான் சொல்கிறேன் போடுறேன்னு கண்டிப்பாக போடுறேன். ஓகே, இப்போ தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்பளம் நம்ம எடுத்தது. ஃபஸ்ட்டு பார்த்தது லாவா ராக்கு, சரி அக்வாக்ளே, இது செராமிக் கிங்ஸு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நானோ ரோலு. அண்ட் இது வந்து லாவா ராக்கு. அண்ட் இது தான் ஸ்பஞ்சு, அவ்வளோ ஸ்பஞ்சு. இப்போ நம்ம அந்த இது வந்து போர்ஸு. இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறதுன்னு பார்த்தோம்னா ஸ்பாஞ்சு மட்டும்தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம், மற்ற எல்லாத்தையுமே அப்படியே வச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றி லைட்டாக ரின்ஸ் பண்ணி அப்படியே வைக்க போகிறோம், அவ்வளோதான். இஞ்சி கூட அப்படில சும்மா ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றி வச்சுட்டு அப்படியே எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து உள்ளே கழிச்சு அடிக்க வேண்டியதான், வேறு வேலையே இல்லை இப்போ நம்மளுக்கு. ஓகே, இப்போ சம்பளம் பார்த்திங்கன்னா மோட்டரும் நான் கழட்டிட்டேன். மோட்டர் அவ்வளோதான், ஓப்பன் பண்ணி பார்த்தேன், எவ்வளோ பெருசாக ஒன்றாலும் இருக்கிற மாதிரி தெரில. ஸோ அதனால் அப்படியே வச்ச வேண்டியதான். ஸோ இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்பாஞ்செல்லாம் நல்லா துவச்சி க்ளீன் பண்ணியாச்சு. அண்டு மீடியாஸ்லாம் பெருசாக ஒன்றும் பண்ணல, ஃப்ரெஷ் வாட்டர் மட்டும் உள்ளே பக்கெட்டில் பிடிச்சி வச்சுருக்கேன், அவ்வளோதான். அண்ட் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேயை வந்து கீழே வச்சுக்கலாம். அந்த ட்ரே ஏன் வைக்கிறோன்னா, ட்ரே வச்சா தான் அந்த அழுக்கு வந்து கரெக்டாக வந்து கீழே வந்து படியும், இல்லைனா அது மீடியா மேலே படிஞ்சிக்கிட்டு அந்த மீடியா வந்து ஒரு மாதிரி ஆகிடும் அது. ஸோ அதனால தான் இப்போது ஃபஸ்ட் சேம்பர் ரெடி, ஸ்பாஞ்சு அண்டு லாவா ராக்கோட. அண்ட் செகண்ட் சேம்பர் இது, இதில் வந்து இப்போ செராமிக் கிங்ஸு. ஸோ செராமிக் கிங்ஸை வந்து ஃபஸ்ட்டு நான் அடுக்கலாம், இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி அடிக்கலாம் தான் நினச்சேன், பட் ஆனால் ஒரு 2 ரூபா தான் அடுக்க முடிஞ்சனால அதுக்கு மேலே எனக்கு முதுகெலாம் பயங்கரமாக அழிக்க ஆரம்பிச்சிச்சு, கையும் ஒரு பக்கம் பயங்கரமாக அழிச்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் லைனாக ஒரு போன டைம் நான் அடிக்க வச்சுருந்தேன். அது வந்து பார்க்கறதுக்கு உண்மையில கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது வந்து பார்க்குறதுக்கு. ஸோ அப்படி அடிக்க ஆரம்பித்தேன், பட் ஆனால் நம்மளுக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சு கையெல்லாம். அண்ட் டைமும் ஆகிடுச்சு, நான் கிட்டத்தட்ட 3 மணிக்கு ஆரம்பித்தேன் இதை, நைட்டு 7 மணி வரைக்கும் உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தேன் வேலையை. ஸோ முக்கால்வாசி இதில் பார்த்திங்கன்னா டைம் லாப்ஸ் தான், டைமில் அப்போயே முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி 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 உங்களுக்கு சின்னதாக போட்டிருக்கேன் அந்த வீடியோவை. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்புறம் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தண்ணியெலாம் போட்டு, ஸோ இப்போ தான் மோட்டர் ஆன் பண்ணுறோம். ஸோ சம்பளம் எல்லாத்தையும் பல மீட்டும் அடிக்காச்சு. அண்ட் மோட்டரும் இப்போ பார்த்திங்கன்னா ஆன் பண்ணியாச்சு, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு, டன். ஓகே கைஸ், வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் போகிறது முன்னாடி மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது பற்றி ஒரு வீடியோ வேணுனாலும் கீழே கமெண்ட்டில் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நான் அதை பற்றி நான் வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் முடிஞ்சளவுக்கு வீட்டிலே இருங்க, ஸ்டே சேஃப் அட் ஹோம், சீ நெக்ஸ்ட் வீடியோ, பாய்.